நெல்லையில் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் மழைநீர் கால்வாயை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாநகராட்சி தச்சை மண்டலத்துக்குட்பட்ட செல்வ விக்னேஸ்வரர் நகரில் மழைக்காலத்தின் போது மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. இந்த கால்வாய் அமைக்கும் பணி 1.5 லட்சம் ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டது. அந்த பணிகள் பாதையில் நின்றதால் அதில் கொசுக்கள் நிறைந்து சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துகிறது. நெல்லை மாவட்டத்தின் கடந்த சில மாதங்களாகவே டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு பலர் உயிரிழந்து வரும் நிலையில் கொசுக்கள் அதிகமாக காணப்படும் இந்த கால்வாயை சரி செய்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தச்சநல்லூர் பிரிவில் உள்ள சாக்கடை அனைத்தும் இந்த இடத்தில் தேங்கி மோசமான ஒரு கொசு உற்பத்திக்கு இடமாக இது அமைந்துவிட்டது. இதனை உடனடியாக இதுக்கு இந்த நீரை வெளியேற்றும் தரும்படியும் இந்த கால்வாய் சீர் செய்து தரும்படியும் இந்த முழுமையாக நல்ல முறையில் சுத்தம் செய்து தர வேண்டும் என்று இந்த பகுதி வாழ் மக்கள் நாங்கள் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.